கபாலி திரைப்படம் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் இல்லை அப்படின்னு சில முணுமுணுப்புகள் கேட்டுட்டே இருக்கு ஆனா ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அப்படின்றது என்னதான் அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு கபாலி திரைப்படத்தை குறித்து வைக்கப்படுற பல்வேறு விமர்சனங்கள்ல ஒண்ணு அவரை எப்போதுமே ஹைப்ல வச்சிருக்கிறது இல்ல வில்லன் கதாபாத்திரத்தை படம் முழுக்க ரஜினி பந்தாடிக்கிட்டே இருக்கணும் வழக்கமான ரஜினி மசாலா படங்களை போல வில்லன் ஒரு முறை கை ஓங்க அனுமதிக்கலாம் மத்தபடி படம் முழுக்க ரஜினியோட ஆட்சிதான் இருக்கணும் அப்படின்றது அந்த விமர்சனங்கள்ல ஆனால் இதே ரசிகர்கள் தான் கிளைமேக்ஸ் காட்சியில் பாராசூட்ல இருந்து ரஜினி குதித்து சண்டை போட்டப்போ இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அப்படின்னு சிம்பிளா கமெண்ட் பண்ணிட்டு படத்தை காலி செஞ்சாங்க சரி நம்புற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு யதார்த்த இயக்குனர்னு பேரெடுத்த ரஞ்சித் அணிக்கு ரஜினியோட தரப்பு ஆனா கபாலி படத்தை பார்த்துட்டு ரஜினி இப்படியா படாத பாடுபடுறது பறந்து பறந்து அடிச்சிருக்க வேணாவா அப்படியே மாற்றி பேசுகிறதும் இந்த நடுநிலையாளர்கள் தான் அண்ணாமலைய விட பாட்ஷா ஒரு படி மேலே ரஜினியை தூக்கி நிறுத்திச்சு பாட்ஷாவை சமப்படுத்தியது தான் படையப்பா சிவாஜி திரைப்படம் எல்லா தரப்பு ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்துச்சு எந்திரன் நகர்ப்புறம் தவிர்த்து பிற பகுதி தாய் குளங்களை பெருசாக ஈர்க்க முடியல அப்படின்னாலும் பிற தரப்பை பார்த்து வசூல் சாதனை அடைஞ்சது ரஜினி படைச்ச இந்த சாதனைகளை அவரே அவரே முறியடிச்சாச்சு போக வேண்டிய பாதை தன்னுடைய கதாபாத்திரங்களை உணர்ந்ததாலதான் கவாலி படத்துல முக்கால் வாசி வெல்ல முடியோட காட்சியளிக்கிறாரு ரஜினி இப்படி அவர் தரையில தோன்றத பத்து வருஷம் முன்னாடி நினைச்சு பார்த்திருக்க முடியுமா இளமை காலங்கள்லயே முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை போன்ற அழுத்தமான படங்கள்ல முதிர்ச்சி காட்டி கர்ஜித்த நடிப்பு சிங்கத்தை சூப்பர் ஸ்டார்னு இரும்பு வலயத்துக்குள்ள இத்தனை வருஷம் பூட்டி வச்சாச்சு இனிமேலாச்சு ரஜினி தலைமைக்கு தீனி போடலாமே கபாலி டயலாக்கை உல்டா செஞ்சு சொல்றதால நடிகனோட இயல்பே நடிக்கிறது தான் அந்த நடிகனை மாஸ் ஹீரோ அப்படின்னு கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்காதீங்க திறந்து விடுங்க வெற்றியோ தோல்வியோ எதுன்றத நடிகனே முடிவு செய்யட்டும் இனத்துக்காக போராடும் போராளியாகவும் மனைவி குழந்தைகளை தேடும் பாசமிகு குடும்ப தலைவனாகவும் பிரிஞ்சவங்களை மறுபடியும் பார்க்கும் போது காண்பிக்கிற எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் பா ரஜினின்ற மா நடிகன கொண்டாட எவ்வளவோ விஷயம் படத்தில் இருக்கு இது முழுக்க முழுக்க ரஜினியோட நடிப்பின் மேலே பயணப்படும் கப்பல் வரும் துப்பாக்கி குண்டுகளை கையால பிடிச்சு திருப்பி அனுப்புறோம் முந்தைய விட்டாலாச்சாரிய மாயாஜால ரஜினி படங்களை போல எண்ணி படம் பார்க்காதீங்க அதுக்காக கபாலி படத்தில் எல்லாமே சரியா அப்படின்ற கேள்வியை நீங்க எழுப்ப கூடும் உண்மைதான் யதார்த்த இயக்குனர் ரஞ்சித் பல காட்சிகளை கோர்வை இல்லாம நம்ப முடியாதபடி எடுத்தாரு அப்படின்னு விளம்பரப்படுத்தாம பாட்ஷானு முகமூடிய படத்துக்கு அணிவிச்சு ஃபர்ஸ்ட் லுக் முதல் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கும் வர மாத்து செஞ்சிட்டாரு தயாரிப்பாளர் தானு அதுக்காக கோபப்பட்டு ரஜினிய மறுபடியும் மரத்தை சுத்தி டுயட் பாட சொல்லாதீங்க வருங்காலம் உங்களை மன்னிக்காது